வெல்கம் டு நற்றினை குடில். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வத்த குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வத்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரையுமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா திக்காக டேஸ்டியாக எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் 1/4 கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்துட்டு இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கலாம். தனியா லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா பொரியட்டும். கருகிடாமல் பார்த்துக்கோங்க, அடுப்பு வந்து முடிஞ்சளவுக்கு சிம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க. அடுப்பு வந்து எப்பயுமே சிம் பண்ணியே வச்சுக்கோங்க. அப்போ தான் பருப்பு எல்லாமே கருகாமல் கசப்படிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்க ஆரம்பித்த உடனே நம்ம 1/2 கப் வெள்ளைப்பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் பொன்னிறமாகிற வரை வறுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, குழம்பு வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் சில்லி 10 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்தன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு வகைகள் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மசாலா பொருட்கள் மட்டும்தான் வத்த குழம்புக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 1/2 கப் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் 1 கைப்பிடி கருவேப்பிலை தலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை தலை வந்து எவ்வளோ கிலோ சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேவே 1 கப் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1/2 கப் வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதோட்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக 1 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்தன தக்காளி வந்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பை அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்ட்டு, ஆயிலெலாம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. வத்த குழம்புன்னு சொன்னோம், ஆனால் வத்தலின்னு போடவே இல்லையா. அவ்வளோதான். இப்போது கடைசி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட வத்தல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே நான் இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தல் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு உடனே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேவே இது வந்து நம்ம அந்த குழம்புல ஊற்றிட வேண்டியது தான். நல்லா சூடாக இருக்கும் போதே உடனே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நற்றினை குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.